தமிழ்நாட்டில் உருவாகும் 10 ஸ்மார்ட் சிட்டியில் வேலூரை முதன்மை ஸ்மார்ட் சிட்டியாக உருவாக்கும் என்று அமைச்சர் கே சி வீரமணி தெரிவித்துள்ளார். வேலூரில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிய வணிக வரித்துறை அமைச்சர் கே சி வீரமணி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், 21 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுக முழு வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வேலூர் முதன்மை என்கின்ற நிலையை கண்டிப்பாக அது உருவாகும். அதற்கு அதிகார பெருமக்களும் அதே போன்று எங்களை போன்றவர்களெல்லாம் உறுதுணையாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முழுக்க 21 தொகுதியும் நாங்கள் வெற்றி பெறுவோம். நாடாளுமன்றம் என்னுடைய வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் 3 நாடாளுமன்ற தொகுதி அடங்கிய வேலூர் மாவட்டம் 3 தொகுதியிலும் கண்டிப்பாக நாங்கள் மகத்தான வெற்றியை பெறுவோம். அதே போன்று நடைபெறுகின்ற அந்த இடைத்தேர்தலிலும் சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் 3 தொகுதியிலும் நாங்கள் பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவோம். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. விழாவில் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், திமுக தலைவர் ஸ்டாலின் நடத்தும் ஊராட்சி சபை கூட்டங்களில் திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை அடைப்போம் என்று கூறி வருகிறார். தமிழகத்தில் உள்ள 11 மதுபான ஆலைகளில் 6 ஆலைகள் திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது என்று குறிப்பிட்டார். பதுக்கலைஞர் வந்தால் ஒழிப்பு என்று சொன்னார். அப்போ ஒருவர் எழுந்து சொல்றார், 6 மதுபானங்களை தயாரிக்கிற தொழிற்சாலையே உங்கள் கையிலே தான் இருக்கிறது, 6 தொழிற்சாலை என்று குறிப்பிட்டார். அப்போது ஸ்டாலின் முடித்தார், பெயரை பட்டியலிட்டார். நான் குறிப்பிடுவதற்கு காரணம், 11 ஆலைகள் இருக்கிறது, அதில் 6 ஆலைகள் திராவிட முன்னேற்ற ஆட்சியில் உருவாக்கப்பட்ட ஆலைகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள அழகப்ப பாளையத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் கல்வி சீர்வழங்கும் விழா நடைபெற்றது. பெற்றோர்கள் பள்ளிக்கு தேவையான பொருட்களை ஊர்வலமாக பள்ளிக்கு எடுத்து வந்து தலைமை ஆசிரியரிடம் கொடுத்தனர். விழாவில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். திருத்தணி முருகன் கோவிலில் கடந்த 34 நாட்களில் மட்டும் 92,32,000 ரூபாய் ரொக்கம் பக்தர்களால் காணிக்கையாக செலுத்தப்பட்டுள்ளது. 1,178 கிராம் தங்கம் மற்றும் 7,781 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியுள்ளனர். கோவில் தக்கார் இணை ஆணையர் மாவட்ட உதவி ஆணையர் முன்னிலையில் கோவில் உண்டியல் திறக்கப்பட்டது. பின்னர் கோவில் ஊழியர்கள் பக்தர்களால் உண்டியல் தொகை எண்ணப்பட்டது. திருச்சி திருநெங்குளத்தில் அரசு பள்ளியில் கல்வி சீர் வழங்கும் விழா நடைபெற்றது. பொதுமக்கள், பெற்றோர்கள், தன்னார்வ அமைப்பினர் சேர்ந்து ப்ரொஜெக்டர், நோட்டு புத்தகம் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை பள்ளிக்கு வழங்கினர். மேலும் அவற்றை மேளதாளங்கள் முழங்க பெற்றோர்கள் சீர்வரிசையாக பள்ளிக்கு எடுத்து சென்றனர். வேலூர் மாவட்டம் சோளிங்க ரயில் நிலையத்தில் பிருந்தாவன் விரைவு ரயில் நின்று செல்வதால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 50-க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இந்த ரயில் நிலையத்தில் மற்ற ஊர்களுக்கு செல்கின்றனர். ஆன்மீக தளங்கள், கல்வி நிறுவனங்கள் இருப்பதால் பிருந்தாவன் விரைவு ரயில் சோளிங்க ரயில் நிலையத்தில் செல்ல பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் அருணாச்சலபுரத்தில் புதிதாக கட்டப்பட்ட கால்நடை மருந்தகத்தை திறந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுற்றுவட்டார கிராமங்களில் ஆடு, மாடு மற்றும் கோழிகள் என அதிக அளவில் கால்நடைகள் இருக்கின்றன. கால்நடைகளுக்கு ஏற்படும் நோய் தொற்றை தடுக்கும் வகையில் 4 மாதங்களுக்கு முன்பு கால்நடை மருந்தகம் அமைக்கப்பட்டது. ஆனால் இதுவரை பயன்பாட்டிற்கு வரவில்லை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் சார்பில் 3வது புத்தக திருவிழா நிறைவு பெற்றது. 10 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவில் 127,000 வாசகர்கள் கலந்து கொண்டதாகவும் சுமார் 82,00,000 ரூபாய்க்கான புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.